Hello viewers, I'm Aitli. In a 12th business max integral calculus 1 exercise 2.6 order. Fifth sum in the video la paaka porom. Question paarenga, integrate with respect to x nu kuduthirukanga. 6x plus 7 by root of 3x square plus 7x minus 1. So integration with respect to dx. Ipa paathina keela irukiradha nama differentiate panna mele irukiradhu varudhu. இது இப்படி தான் செக் பண்ணணும். மேலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கீழே வருதா, கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வருதா. நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே செக் பண்ணிங்கன்னா இதை பாருங்களேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இது சிக்ஸ் ஆகிடும், சிக்ஸ் எக்ஸ் ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ் வந்தால் ஒன்று, ஸோ செவன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் டம் ஜீரோ. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வருதுன்னா லெட் கீழே இருக்கிறது டீன்னு எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. 3x square plus 7x plus minus 1. Differentiate pannunga. dt by dx is equal to 6x plus 7. So, namalukku dt venum. So, dt equal to 6x plus 7 into 6x plus 7 into dx. இது வந்து t ஆ. Differentiation எழுதிக்கிறேன். இது t by, sorry, இது dt. மேலே இது வந்து டிடி, கீழே வந்து டி, ரூட்டில் இருக்கனால ரூட் டி. இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, டிடி பை ரூட் டின்னு வந்திருக்கு. இல்லை இப்போ வந்து ஒன் பை, இது எப்படி எழுதலாம்னா ஒன் பை ரூட் டி டிடின்னு எழுதலாம். இன்டகிரேஷன் இந்த மாதிரி ரூட்டில் இருந்தால் இன்டகிரேஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 2 root t plus c. So, இதுதான் 1 by root t ஓட integration. 2 into root t plus c, that is equal to 2 into root t க்கு பதில் நம்ம என்ன எழுதலாம்? 3x square plus 7x minus 1 எழுதலாம் plus c. இதுதான் உங்களுடைய final answer for the sum. அவ்வளோதான் இந்த sum. Thank you.